கிரீட்டிங் சார். ஒன் நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நியூஸ் சரிங்களா. ஸோ ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முனிசிபாலிட்டிஸாக இருந்ததை கார்பரேஷன்ஸாக சில இதாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக ஒரு நாலு கார்பரேஷன் மாநகராட்சிகளை அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன மாநகராட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி. ஓகேங்களா? புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, கடைசியாக பார்த்தோம்னா காரைக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நகராட்சிகளை மாநகராட்சிகளாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல 15 இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு ஆட்சி ஆரம்பிக்கிறப்போ 15 இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது 21 மாறிச்சு. தாம்பரம், கரூர் போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக மாற்றிருந்தாங்க. ஓகேவா? ஸோ 15, 21 ஆச்சு. இப்போ 21, 25 இருக்கு. ஓகேவா? இந்த புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, கடைசியாக பார்த்தோம்னா காரைக்குடி. இதோட சேர்த்து தமிழகத்தில் மாநகராட்சிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, எதிர்பார்க்கலாம். மாநகராட்சிகள் இப்போ தான் பிரிச்சிருக்காங்க, குரூப் 4லேயே எதிர்பார்க்கலாம் நம்ம. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 25 அப்படிங்கிறத சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? அப்போ மாநகராட்சிகளாக மாற்றிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சட்டங்களில் ஏதாவது ஒரு சட்டத்தில் திருத்தம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேட்டால், கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 வந்திருக்கும் சரிங்களா. ஸோ 1998 வந்திருக்கும். அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை பண்ணி நமக்கு இந்த புதுசாக நாலு மாநகராட்சிகளை உருவாக்கியிருக்காங்க சரியா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா? அடுத்தது நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சர்வே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். என்ன சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள். ஓகேவா? அந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு 11-12 ஸ்கீம்ஸ் கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய முதல் சர்வே அப்படிங்கிறது, அதாவது அந்த ஸ்கீமோட அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறத நேற்று ஒரு ஸ்கீம் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. நமக்கு அந்த காலை உணவு திட்டம் எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வகையில் அடுத்தது மக்களை தேடி மருத்துவம், அந்த திட்டம் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஸ்டடியில் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், இந்த ரெண்டும் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டம் 2021 தொடங்கப்பட்டிருக்கும். மக்கள்கிட்டே நேரடியாக போய் விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்வாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு என்ன ஒரு என்ன விதமான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கு தேவையான மருந்துகள், அதற்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு கீழே அதிகப்படியான டெஸ்டிங் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் சர்க்கரை நோக்கி பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல அதிகமாக எதை கவர் பண்ணியிருக்காங்கன்னா, டயபெட்டிஸையும் ஹைப்பர் டென்ஷனையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த தமிழ்நாட்டில் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இந்த மக்களை தேடி மருத்துவம் கீழே பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய 90% மேலே கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீனிங், இதோட ஸ்க்ரீனிங், கேன்சரோட ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஓகேலாம்? கிட்டத்தட்ட 5760 குடும்பங்கள் கிட்ட போய் நம்ம இந்த சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சர்வேயில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான இந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம்க்கு அந்த ஒரு திட்டத்துக்கு அடிப்படையில் பெண்களுக்கு தான் அதிகப்படியான இந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 82% பெண்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேருக்கு ஹைப்பர் டென்சிவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது, ஹைப்பர் டென்ஷனாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5760 அந்த ஒரு சர்வே நம்பரில் 22% வந்து ஹைப்பர் டென்சிவாக இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டோட ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கலாம்.
21% வந்து டயாபெட்டிக்காக இருக்காங்க. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷன் 22, டயாபெட்டிக் அப்படிங்கிறது 21%. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது இந்த ஸ்டடி என்ன சொல்கிறாங்க, ஸோ என்ன மாதிரியான டெஸ்டிங் எடுத்திருந்தாங்க, எவ்வளோ பேருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளோ பேர் ஹைப்பர் டென்ஷனாக இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் மக்களை தேடி மருத்துவம் அங்கே அந்த அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே எவ்வளோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் சரியாக இருக்காங்க, அந்த மாதிரியான கம்ப்ளீட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாக டேட்டா பாயிண்டில் போக தேவையில்ல சரிங்களா. 22% ஹைப்பர் டென்ஷனாக இருக்காங்க, 21% வந்து டயபெட்டிஸாக இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஓகேவா. கேன்சர் நோய் அப்படிங்கிறது நம்ம தெரியும், பிரஸ்ட் கேன்சர் அப்புறமா செர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய்ப்புற்று நோய் அப்படிங்கிறது அதிகப்படியான பெண்களை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது, அதிகப்படியான பெண்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத அதிகப்படியாக கொண்டு வரணும், இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு ஒரு குறைபாடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 4% மட்டும்தான், அந்த 5760 4% மட்டும்தான் கேன்சர் ஸ்க்ரீனிங் எடுத்திருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் கீழே ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, மக்களை தேடி மருத்துவம் கீழே நமக்கு சர்க்கரை நோய், ப்ரெஷர் அதெல்லாம் செக் பண்ணுறாங்கன்றது நிறைய பேத்துக்கு தெரியுது, ஆனால் கேன்சர் டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா கேன்சர் ஸ்கிரீனிங்கை பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்டடி வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஸ்டடியாக இருந்துச்சு ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டயக்னாஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறோம். இதனுடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக என்ன இருக்குது, இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான பரிந்துரை என்னவாக இருக்குன்னா, கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத பரவலாக்கணும், அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அடுத்தது ஸோ இதுலேருந்து முக்கியமான விஷயங்கள் அவ்வளோதான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம எடிட்டோரியல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா, பிரசிடென்ட் எலெக்ஷன், விளாடிமிர் புட்டின் தான் ஜெயிக்க போகிறாரு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஐரிஷோட டே ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அதை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை ஓகேவா. ஸோ எடிட்டோரியல் பேஜில் இன்றைக்கி எதுவும் இல்லை, அதனால் கன்வீனியண்ட்டாக விட்டுட்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ரெண்டு நியூஸ் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறத திறந்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நியூ டெல்லியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நிறைய இடத்துல மாறி மாறி இருந்த அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ டெல்லி கண்டோன்மெண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதனுடைய பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நவ்சேனா பவன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகேவா. நவ்சேனா பவன் அப்படிங்கிறது புதுசாக திறக்கப்பட்ட நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, டெல்லியில் இருக்குது ஓகேவா. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக பார்த்தோம்னா, இந்தியாவோட ஆர்மிக்கு இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆல்ரெடி அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட டிஃபென்ஸில் ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயம்தான். இந்தியாவோட டிஃபென்ஸ்னு சொல்கிறப்ப யார் வச்சுருந்தாங்கன்னா, இந்தியாவோட விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், BOEING அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த போயிங் நிறுவனம் தயாரிக்கக்கூடியது தான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஓகேவா. ஸோ அதை ஆல்ரெடி விமானப்படை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இப்போது என்ன புதுசாக இந்த செய்தியில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஆர்மி ராணுவத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு செய்தியாக பார்க்குறோம், மற்றபடி இதில் பெருசாக எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான், இந்த ஒரு 4 நியூஸஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே எலெக்ஷன் ஓரியன்டாக தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.